ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சோஃபாவாக இருக்குது. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர். இதுக்கு தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அடுத்தது ரெக்லைனர். ஸோ உட்காந்து பாருங்க, இந்த சைடு ஒரு ஸ்விட்ச் இருக்கா, ஆன் பண்ணுங்க. பாருங்க ரெண்டு டிரா ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான டேபிள். என்ன கார்ட்டூன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கார்ட்டூன் சொன்னீங்கன்னா நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பூஜா ஸ்டாண்ட் வித் கலசமோட வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கோபுரம் இருக்கீங்களா, ஸோ கோபுரம் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சாமிக்கு படையல் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த டிரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் படையலுக்கு. கிட்ஸுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு டூ டோர் வாட்ரூப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் வந்து ஃபைல் ட்ராக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் நீங்கள் போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுங்கிறது கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம், அதாவது இந்த டோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சூராக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னும்போது வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ நாலு வென்டிலேட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 65 inches டிவி வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அசோகா ஃபர்னிச்சர்ஸ் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கு தான் சார் வந்து வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க சார். என் பேர் கண்ணனுங்க. ஓகே. அப்படி நம்ம ஷாப்பை பற்றியும் சொல்லிடுங்க சார். சார் நம்ம ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோகா ஃபர்னிச்சருங்க. ஸோ கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 1988 நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 years நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்னிச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோயம்புத்தூரில் வந்து விளாங்குறிச்சி ரோட்லேருந்து நம்ம வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணபுரம், அதாவது சக்தி ரோட் டு விளாங்குறிச்சி ரோட்டில் வந்து நம்மளுடைய ஃபர்னிச்சர் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சூப்பர். ஸோ நான் எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறோமா சார்? ஏன்னா இவ்வளோ பெரிய யூனிட் இருக்குது, கீழே அவ்வளோ பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை ரீட்டைல் சிங்கிள் பீஸாக எடுத்துக்கலாங்களா? இல்லை சார், நம்ம ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டைலும் பண்ணுறோம். ரீட்டைல் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நம்ம ரீட்டைலுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி. சூப்பர் சார். என்னென்ன ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்குது சார்? சார் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப்ஸ் இருக்குங்க. வார்ட்ரூப்ஸ் வந்து உங்களுக்கு 2 டோர் 3 டோர் 4 டோர் எல்லா ஐட்டமே இருக்குங்க. அப்புறம் டிவி யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா ஸ்டாண்டு உங்களுக்கு, அப்புறம் கட்டிலு உங்களுக்கு, சோஃபாஸ், டைனிங் டேபிள் எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட. ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே இங்கே வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க மட்டும், கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும் பார்க்க போகிறது கிடையாது சார். வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த இதை வந்து டெலிவரி பண்ண முடியுமா ஃபர்னிச்சர்? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓன் வெஹிக்கிள் வச்சு, ஓன் வெஹிக்கிள் வச்சு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சுன்றது ஃபர்னிச்சர் என்னவாக இருக்கும்? ஸ்டார்டிங் ரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 999 நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆயிருக்கு. 99 பாருங்க. ஸோ இது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா 4 sections நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஹேங்கருங்க, இது வந்து நம்ம கிளாத் வச்சுக்கலாம், நீங்கள் கிளாத் வச்சுக்கலாம். இது வந்து லாக்கர். ஓகே. லாக்கர் ஒன்று வந்துருது, லாக்கர் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 6500. 6500 எல்லா வாட்ரூப்ஸுமே, அந்த 2 டோர் வாட்ரூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 6500. ஓகே சார். இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு சார்? கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி உங்களோட மார்பிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஒரு சிலர் இதே மாதிரி டைல் போட்டு, கண்டிப்பாக இதே டைல் போட்டிருப்பாங்க, அந்த டைலுக்கு எக்ஸாக்டாக அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதே கலர்ஸில் இதே டைலில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட அந்த ஒரு கேட்லாக்ஸ் அப்படியே இருக்கும். ஓ, ஸோ அவங்க என்ன கலரில் கேட்குறாங்களோ அந்த கலரில் வாட்ரூப் ரெடி பண்ணி கொடுக்க. கண்டிப்பாக. எவ்வளோ நாள் ஆகும் சார் இது பண்ணுறது? சார் நான் ஒரு 2 days நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 2 days நான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 கலர் வந்து இதில் வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 2 டோர்லேயே வந்து இதெல்லாமே கலர்ஸ் இல்லைங்களா சார்? ஆமாம் சார். இது பார்த்தீங்க அப்படின்னா மகாகனி கலர் வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டீ கூட அப்படியே கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு ஹைட் கம்மியா இருக்கவங்களுக்கு கம்மி யூஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பரா இருக்கும் சார். கிட்ஸுக்குன்ட்டு தனியா ரூம் இருக்கு, இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி செக்ஷன் பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். இதனோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க சார்? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4500 இருக்கும். 4500 இந்த சைஸுங்க, இந்த சைஸ் இது போட்டிங்க அப்படின்னா ஒரு 5000 வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 டோர்ஸ்ல கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 6.5 3 அடி வரும் உங்களுக்கு. ஸோ அதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கோ அதே ஸ்பெசிபிகேஷன் தான் இருக்கும். ஸோ இன்டீரியர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சேம் இது, ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதாவது டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஜாஸ்தி, அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அந்த மார்பிள் ஃபினிஷ் தான், சூப்பராக இருக்குது சார் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லுக்காக இருக்குங்க. ஆமாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் போகிறாங்க இல்லைனா. ஸோ கிரானைட் இது வச்சிங்க அப்படின்னா சேம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இதுலேயும் அந்த கலர்ஸ் இதுலேயும் உங்களுக்கு அந்த 60 கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதுலேயே. ஆமாங்க, ஸோ இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே வந்து கலர்ஸ் தான். ஸோ அடுத்து 3 டோர்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க. ஓகே, 3 டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 4 அடிங்க உங்களுக்கு. அது 2 டோர் பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து சேம் கண்டிப்பாக அந்த 2 டோரில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு பண்ணியிருப்போம். ஸோ சேம் உங்களுக்கு வந்து ஹேங்கர் இருக்கும், ரிமூவபிள் இருக்கும், ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாக்கர் இருக்கும். ஓகே, ஸோ அது 3rd டோர் பார்த்தீங்க அப்படிங்கும் போது இதுக்கு வந்து நம்ம ஈக்குவலண்ட்டாக இப்போ டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்படி பார்ட்டிஷனாக போட்டு பார்ட்டிஷனாக நம்ம ஈக்குவல் பார்ட்டிஷன் போட்டு வச்சிருக்கோம். ஓகே, அண்ட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைஸ் வந்து தேவைப்படும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக, கொஞ்சம் ஒரு இன்ச் முன்ன பின்னருக்குள்ள ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணி தர முடியும். கண்டிப்பாக, நீங்கள் எவ்வளோ சைஸ் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன் எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹைட்டோ டெப்த்தோ அகலமோ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ள இருக்க அந்த ரேக்ஸையும் கஸ்டமைஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதோ ஐடியா இருக்குது, புது ஐடியா இருக்குது அப்படின்னா அதை சொன்னீங்கனாலும் ஒரு 2 நாளில் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக 2 நாளில் கொடுத்துலாம். ஓகே, இதில் இருக்க கலர்ஸ், இதில் இருக்க வேறு மாடல்ஸ், இதெல்லாம் கிளாஸ் வச்சிருக்கு, இது எப்படி சார்? சார் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மாடலுங்க, அதாவது 2 டோர் வார்ட்ரோப்ஸ் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் நீங்கள் போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுங்கிறது கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மிரர் வந்துடும். ஸோ பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு வைக்க எல்லாமே இருக்கும் சார். ஸோ அதே மாதிரி கீழே மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு வார்ட்ரூப்லேயே அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சாக இருக்கும், அருமையாக இருக்கு சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அதே வந்து உங்களுக்கு ஒரு 2 டோர் வார்ட்ரூப்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து. ஓகே, இது பிரைஸ் எவ்வளோ வருதுங்க? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் வரும். 12,000 ருபீஸ் அண்ட் அந்த 3 டோரோட அது பிரைஸ், இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500 வரும். 10,500. ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படிங்கும்போது இது ட்ரெஸ்ஸிங் மாடல் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மிரர் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு மிரர் இருக்கும். ஸோ அதுதான் இதில் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்ட்டிஷன் தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ஸான வார்ட்ரூப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் தான். ஸோ இதில் என்ன ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து நோசிங் பண்ணியிருக்கும். ஓ, அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நோசிங் பண்ணியிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக வந்து நோஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைக்கா வாங்கி, ஸோ மைக்கா வச்சு நம்ம பண்ணுறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம், அதாவது இந்த டோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நோஸ் பண்ணியிருப்போம் இங்கே இருக்குங்களா. ஸோ சைடு எட்ஜஸ் கூட நோசிங் பண்ணிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இப்போ சில்ட்ரன்ஸ் வராங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கொயர் எட்ஜஸாக இருந்துச்சுன்னா கை வச்சாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது உங்களுக்கு. ஸோ இது அந்த அந்த காயமாகிற இது இதில் இருக்காது. இப்போ இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்லாம் என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குது சார்? இதோட ப்ரீமியம் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16,500 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கு. 16,500. ஸோ இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு காட்டுற பாருங்க. ஸோ இதோட இன்டீரியர் உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிராஸ் கொடுத்துருவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டான வார்ட்ரூப்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. செக் டிசைன், செக் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கா தான். ஓகே, ஸோ அடுத்து இதுவும் ப்ரீமியம் செக்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மைக்கா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்கிரேவ் பண்ண மாதிரி அந்த கார்விங்கோட இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே, இது டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு 4 பார்ட்டிஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு ஹேங்கர் வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு ரிமூவபிள் தான். உங்களுக்கு அது சொன்ன மாதிரியே ஹேங் பண்ணுறீங்க, ஹேங்கர் வைக்கிறீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் என்ன பண்ணால் 2 டிராஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஃபைல்ஸு, இது ஏதாவது ஒரு ப்ரீஷியஸான திங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஸோ அதில் பக்கத்தில் இன்னொரு இது வந்துடும் 3 டோர்னா. இப்போ இந்த 2 டோரில் வந்து இதே மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. நம்ம 2 டோர்லேயே இருக்குது, நம்ம அடுத்து அதை பார்க்கலாம். ப்ரீமியம் செக்மெண்ட்லேயே 2 டோர் இருக்குது. ஸோ 2 டோர்லேயே இது வந்து வித் ட்ரெஸ்ஸிங் மாடல். ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் டோரில் வந்து உங்களுக்கு இந்த பார்ட்டிஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங். ஸோ நீட்டாக இந்த பக்கம் ட்ரெஸ்ஸும் வச்சுக்கலாம், பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா வந்துடும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கபோர்டு வந்துடும். சூப்பர், சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்கு சார். ஆமாங்க, அடுத்து 2 டோரில் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படிங்கும் போது இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 1000 டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நான் கேட்லாக் அனுப்புவேன், அதுலேருந்து சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு ஹேங்கர் வித் ரிமூவல் உங்களுக்கு தட்டு ப்ளஸ் இங்கே ரெண்டு டிராஸ் வந்துருக்கும். இப்போ இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்க இந்த டூ டோர் வார் ரூஃப்லாம் அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் சார்? சார் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,000 உங்களுக்கு ஸ்டார்ட் 11,000 கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் டிவி யூனிட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது ஃபுல் யூனிட்டுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 6x6 சைஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அப் டு வந்து 55 inches டிவி வரைக்கும் நீங்க வைக்கலாம் ஒரு 32 இருந்து நீங்க வந்து ஒரு 55 inches டிவி வரைக்கும் கம்ஃபர்ட்டாக வைக்கலாம். ஸோ இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து 18mm திக்னஸ் போர்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே கம்ப்ரஸ்டு வுட் இல்லையா? கண்டிப்பாக கம்ப்ரஸ்டு வுடுங்க. ஸோ இந்த டிவி நீங்க வால் மவுண்ட் பண்றனாலும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஸ்டாண்ட்ல வச்சு பண்றனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல வால் மவுண்ட் பண்ண முடியுங்க? பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு சிலர் வந்து வால் ரூஃப்ல வந்து அந்த வால் மவுண்ட் பண்ண முடியாதுமாங்க. இதுல நீங்க பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த திக்னஸ் இருக்குங்களா, இது நீங்க அப் டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 kg டிவி வந்து உங்களுக்கு இது வந்து வெயிட் வந்து தாங்கும் உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ அதனால நீங்க வால் மவுண்ட் இதுல பண்ணிக்கலாம். இதுல டிசைன்ஸ் என்னென்ன இருக்கு? இதுல டிசைன்ஸ் அப்படியே பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷோகேஸ் வந்துடும், ஷோகேஷோட வந்துடும். கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கபோர்டு, கிளாஸ் உங்களுக்கு கபோர்டு. இது வந்து இந்த ஸ்பேஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு செட் ஆப் பாக்ஸோ இல்ல ஒரு வைஃபை ரவுட்டர் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு லைட் செட்டப்போட வந்துடும், மேல லைட் வந்துடும். இதுல வந்து உங்களுக்கு லைட் வந்துடும். இதுல டிவியை மாட்டிக்கிறீங்க, மேல வந்து ஒரு வார்ம் ஒயிட் லைட் எல்லாம் போட்டீங்கன்னா செம்ம ப்ரீமியமா இருக்கும். இதனோட பிரைசஸ் எவ்வளவு சார்? ஸோ இதோட பிரைசஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 14,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 14,000 கண்டிப்பா. ஓகே, ஸோ அந்த பக்கத்துல இருக்கிறது இது வந்து பிளைன் மாடல். ஆமாங்க, ஒரே மாதிரி பேஸ்ல பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ஸோ இதுவும் அந்த 14,000 எல்லாமே உங்களுக்கு 6x6 போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 14,000. நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கும் பொழுது இப்போ உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது டிசைன்ஸ் வேணும் சார், எனக்கு இது வேணா சார், இது கொஞ்சம் சின்னதாக பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு ஏதாவது இன்டர்நெட்ல இருந்து நீங்க கூகுள் பண்ணி ஏதோ டிசைன்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலுமே அந்த டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 7x6 சைஸுங்க. ஸோ இது எதுக்கு ஸ்பெஷலாக மேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 65 inches டிவி வைக்கிறதுக்காக இது வந்து மேட் பண்ணிருக்கோம். 65 வரைக்கும் நீங்க டிவி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷோகேஸ் வந்துடும், மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோகேஸஸ் இருக்கும், ஒரு 4 ஷோகேஸ் வந்து மேலேயும் வந்துடும். ஸோ கம்பேர்ட் டு அதை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல். டிராஸு, வாட்ரூப், ஸோ நார்மல் டிவி யூனிட்ஸில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். இதுலேயும் கலர்ஸ்ன்றது அவைலபிள், இதுலேயும் அதே கலர்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரு 60 கலர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கலர்ஸ் வந்து இதுலேயும் அவைலபிள் இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் சைஸ் மட்டும் வேணும். ஆமாம், சைஸ் மட்டும், பெரிய டிவிக்கு இது வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, செம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க டிவி யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான், கீழே நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாங்க, கீழே நிறைய. ஸோ இது ஒரு மாடல், இதுலேயே வந்து இந்த கிளாஸ் கொடுத்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டிவி யூனிட்ஸில் வந்து மாடல்ஸ் தான். இதை தவிர என்ன உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஷாட்டும் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிவி யூனிட்ஸ் எல்லாமே வந்து கலர்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? கண்டிப்பாக சார், நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மகிட்ட 60 கலர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் தான். ஓ, இதெல்லாம் அந்த போர்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஓ, இதில் நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் உங்களுக்கு பிடிச்ச ஃபர்னிச்சர் வந்து பண்ணிக்க முடியும். சூப்பர் சார், கிட்டத்தட்ட 60 கலர் வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இவ்வளோ கலர்ஸ் வந்துருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இது டிவி யூனிட்னு இல்லை, வேறு என்ன ஃபர்னிச்சர் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். என்ன ஃபர்னிச்சர் நீங்கள் இந்த கலர்ஸில் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஸோ இந்த கலர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம கிட்ட சாலிட் கலர்ஸ் இருக்குது. இப்போ ஒயிட் வேணும், வந்து வந்து பிங்க் கலர் வேணும். இப்போ கேர்ள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பிங்க் கலர்ஸ், அந்த சாலிட் கலர்ஸும் நம்ம கிட்டே இருக்கு. அந்த சைஸஸும் வேணுன்ற மாதிரி என்ன சைஸ் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குயின் சைஸ் காட்டுங்க. ஓகே, இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 12,500 12,500 தாங்களா? ஆமாம், வெறும் 12,500 தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உடன் காடு தான். இது தலைமாடம் கால்மாடம் பியூர்ட்ல வந்துருங்க. உங்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எம்டிஏ ஃப்ளோரும் வித் ஒரு 8 சட்டம் வச்சு கொடுக்கணும். ஸோ இது இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இந்த பெண்ட் ஆகிறதோ இல்லை இந்த ப்ரோக் ஆகிறதோ எந்த இதுவும் கிடையாது. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்மளே வுட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட், இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான கார்டு, நல்லா குச்சி குச்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேஷனபுளாகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். அடுத்த கார்ட் பார்த்தீங்க அப்படிங்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு 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 மாடர்னான கார்டு. ஸோ இதுக்கப்புறம் வரது பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரோஸ் வுட் கலர்ஸ் வருங்க, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரோஸ் கலர் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாகனி கலர் உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்கும் உங்களுக்கு, உங்களுடைய வார்ட்ரோப்ஸ் இதே கலர்ஸில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது அடுத்து வந்து இது ரோஸ் வுட் கார்டு, ஒரு 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 டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் உங்களுக்கு, சிம்பிளாகவும் இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த குயின் சைஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வேணும் அப்படின்னு வேறு சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கால்மாடம் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர்னால என்ன கஸ்டமைசேஷன் கொடுத்தீங்கனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா குயின் சைஸ் பெட் தான். ஸோ இதோட ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், ரெண்டு டிரா ஸ்டோரேஜ் இருக்கும் பாருங்க.
ஸோ ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ஷீட்டு பில்லோஸ் எல்லாமே நீங்கள் இதில் முடிச்சிக்கலாம். ஸோ இந்த ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எது எந்த காட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காட்டுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிங் சைஸ் காட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6x6 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடல்ட்ஸ் போடுக்கலாம், ஒரு கிட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக போடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரெடிஷ்னலாக வந்து டீக்வுட் கலர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் மெலமின்லாம் போட்டிருக்கோம், உங்களுக்கு பிராண்டடான ஏஷியன் பெயிண்ட்ஸோட மெலமின் தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த வெடிப்பு இந்த உரியது அந்த எந்த இதுவுமே வராது. இப்போ இந்த கிங் சைஸ் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 16,500 உங்களுக்கு. இப்போ இது காட்ட போறீங்க, அடுத்து பார்க்க போறோம். இந்த கிங் சைஸும் அதே ரேட் தான், எல்லாம் உங்களுக்கு ஒரே ரேட் தான் வரும். ஓகே, டிசைன்ஸ் மட்டும் தான் மாறும். டிசைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறும் உங்களுக்கு. அந்த டிசைன்காக வேற எந்த சார்ஜஸும் பண்றது இல்லை, டிசைன்காக நம்ம சார்ஜஸ் பண்றது இல்லை. ஸோ அந்த பாலிஸும் பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டு கொடுத்துறீங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் போகாது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் போகாது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த டிசைன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. ஸோ நம்மகிட்ட என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன்ஸ், அதாவது ஒரு ஹை மெசேஜ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எங்கிட்ட இருக்க எல்லா டிசைன்ஸும் நான் வந்து கேட்லாக் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அடுத்து பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபினெட்டுங்க. ஸோ இது நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது, நம்ம தான் செய்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டோர் வந்து கிளாஸ் டோர் வரும். ஸோ நீங்கள் உள்ளே வந்து சின்ன சின்ன டப்பாஸோ நீங்கள் உங்களுடைய மளிகை சாமானோ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமல் ஆஃபீஸ்க்கான ஃபர்னிச்சர்ஸும் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் சார், நம்ம ஆஃபீஸ் டேபிள் பண்ணுறோம், சேர்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வந்து உங்களுக்கு வந்து டேபிள்ஸ் வேணாலும் என்ன சைஸில் சேர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லா ஸ்டாண்டர்ட் சைஸும் அவைலபிள், எல்லா ஸ்டாண்டர்ட் சைஸும் நம்ம அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ டிவி யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிவி யூனிட்ஸ் பேஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓ, பேஸ் மட்டும் தனியாக கிடைக்குங்க? ஆமாம் கண்டிப்பாக. ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபுல் யூனிட்டை விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஓ, ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிவியை வந்து இதை நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வான் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 16x16 ஹால்ஸ் வச்சுங்க இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் நீட்டாக இதை வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சார் பார்க்குறதுக்கு. என்ன ப்ரைஸ் சார் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ஸ்டார்டிங் இருக்குது, 5000 இருந்து. ஸோ இதுலேயும் டிசைன்ஸ் இருக்குது, இதுலேயும் டிசைன்ஸ் இருக்குது, இதுலேயும் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், கலர்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். டிவி யூனிட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாகவும் இருக்கும், ஒரு 16x16 ஹால்லாம் போட்டால் கிராண்டாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இது என்ன சார் ஒரு மாதிரி புதுசான ஃபர்னிச்சராக இருக்குது, என்ன சார் இது? சார் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீப்பாயின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெக்கரேட்டிவான ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் இதில் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் வாஷ் வைக்கிறீங்க, ஒரு கீஸ்லாம் வைக்கிறீங்க, அதாவது நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மொபைல் ஃபோன்ஸ் வச்சுக்கலாம், கீஸ் வச்சுக்கலாம், லாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கார்னரில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வாஷஸ்லாம் வச்சா நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200. அடுத்து நம்ம சூராக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சூராக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து இது 3 feet ஹைட் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் பாருங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 25 pair ஆஃப் ஷூஸ் வந்து நீங்கள் வைக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஆப்டாக சூட் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த சூராக்ஸ்லாம் என்ன ரேட்ஸில் இருந்து கிடைக்குது சார்? சூராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்குது, எல்லா சைஸஸ்லையும் எல்லா சைஸ்லையும் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு, ஏர் சர்க்குலேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ 4 வென்டிலேட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான டேபிளுங்க, கிட்ஸுக்கான ஸ்டடி டேபிள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் வரும், எல்லாமே சாலிட் கலர்ஸ் வரும், கிட்ஸுக்கு பிடிச்சமான கலர்ஸ் எல்லாமே இருக்கும். இது கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கார்ட்டூன்ஸ் வேணுமோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துலாம். ஓகே, ஸோ வாட் எவர், அதாவது நீங்கள் சோட்டா பீம் கேட்டாலும் சரி, டாமன் ஜெரி கேட்டாலும் சரி, என்ன கார்ட்டூன் கேட்குறீங்களோ அதில் நம்ம வந்து பண்ணி கொடுத்தலாம். சைஸஸும் அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்க குழந்தைங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கஸ்டமைஸும் பண்ணி. இப்போ இது என்ன ப்ரைஸ் வருது சார்? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 rupees வரும் உங்களுக்கு. வரும் 2500 தான். 2500. ஓகே, பார்க்க போகிறது வந்து பூஜா யூனிட்டுங்க. ஸோ பூஜா யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து 2 அடியிலிருந்து உங்களுக்கு வந்து 6 அடி வரைக்கும் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீடு கட்டும்பொழுது பூஜா ரூம் வச்சு கட்டியிருப்பாங்க. ஆமாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூமுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து பத்தறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பூஜா வந்து நம்ம ரெடிமேடாகவே கொடுத்துரும். ஓகே, ஸோ அப்படியே கொண்டு போய் நம்ம உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த ஸ்டார்டிங் சைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருதுங்க சார்? ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங். அது வந்து 3000, 3500, 4000, 5000, 6000, அப் டு 7500 வரைக்கும் இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முருகர் விநாயகர்லாம் போட்டு அழகாக செஞ்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இது என்ன ப்ரைஸ் வருது சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 வரும். அதுலேயே அழகாக மணிலாம் வச்சு கொடுத்து. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு மணி வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே அந்த கலசம் வச்ச மாதிரியே. ஆமாம் ஆமாங்க, ஒரு சிலர் வந்து கலசம் வச்ச மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம கலசம் வேணாலும் கலசம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போ அடுத்ததோட இதோட இன்டீரியர் பாருங்க. ஸோ சஃபிஷியண்டாக ஒரு வந்து ஒரு 2 அடியிலிருந்து 2 அடி ஃபோட்டோ வந்து நீங்கள் சாமி படம் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரிமூவல் தான். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து வேணா வச்சுக்கலாம், எல்லாம் ரிமூவல் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படையல் போடுறதுக்காக வந்து ஒரு ட்ரா கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ எல்லாம் வச்சு நீங்கள் படையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 drawers உங்களுக்கு, 2 cupboards சாமி ஐட்டம் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கீழே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரா, சிம்பிளாக ஒரு சாமி ரூமை வந்து இதுலேயே முடிச்சிட்டீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே, இதனோட ப்ரைஸ் எவ்வளோ சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 வரும். 7000. ஸோ நெக்ஸ்ட்
வந்து நம்ம டிரெஸிங் டேபிள் பாக்குறாங்க. சோ டிரெஸிங் டேபிளோட ஸ்டார்டிங் பேசிக் மாடல் வந்து இது உங்களுக்கு. சோ இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த 6 அடி ஹைட் வந்துரும். சோ இதுக்கு வந்து மிரர் இன்சைடு வந்து உங்களுக்கு ராக்ஸ் வந்துரும். ஓகே உள்ள ராக் இருக்குங்க. ராக்ஸ் வந்துரும். மேல ஒரு லைட் வந்துருது போல. ஆமா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லைட் வந்துரும் உங்களுக்கு. சோ கீழ பாத்தீங்க அப்படினா ஒரு டிரா. ஓகே. சோ எல்லா டிரெஸிங் டேபிளுக்கு பாத்தீங்க அப்படிங்கும்போது நம்ம ஸ்டூல்ஸ் கொடுத்துரும். ஓகே சார். இதோட பிரைஸ் எவ்வளவுங்க சார்? இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 4000 இருந்து ஸ்டார்ட். 4000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட இதுக்கு முன்னாடி சைஸும் ஒரு சின்னது இருக்கும். அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்க. இதுலயே பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ் இருக்கும். அந்த சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த 60 கலர்ஸ் வந்துரும். சோ இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல். ஓகே. சோ இந்த மாடல் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். உங்களுக்கு சைடுல வந்து உங்களுக்கு ராக்ஸ் வந்துரும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு டிராஸ் இருக்கும். அது என்ன பிரைஸ் வருது? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5500 வரும். ஓகே சார். சோ இதுலயே உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு டிரெஸிங் டேபிள்ஸ்ல மாடல்ஸும் இருக்கு, கலர்ஸும் நிறைய இருக்கு. கண்டிப்பா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மிரருங்க. ஓகே. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மிரர் அப்படியே வரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 feet மிரர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு சோ ஃபுல்லா நின்னு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் டிரெஸிங் டேபிள் வந்து உங்களுக்கு வந்து சஃபிஷியன்டா இருக்கும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடுல வந்து ஒரு ஷோகேஸ் வந்துடும். உங்களுக்கு ஷோகேஸ் வந்துடும். கீழே பாத்தீங்க அப்படின்னா டிராஸ் இருக்கு. சோ ஒரு டிரா ஒரு கபோர்டு வரும் உங்களுக்கு. பிளஸ் கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிரா வரும். இதனோட பிரைஸ் எவ்வளவு வரும்? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வரும் உங்களுக்கு. ஓகே. சோ அது கூட உங்களுக்கு வந்து ஸ்டூலும் கிடைக்கும். சோ அடுத்த மாடல் டிரெஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் டோர் டிரெஸிங் டேபிள்ங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் டோர் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டோர் பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் வந்துடும். கண்ணாடியில் அழகா வந்துடும் உங்களுக்கு. சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கபோர்டு, ஒரு டிரா, பிளஸ் ஒரு ஸ்டூல் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதனோட பிரைஸ் எவ்வளவு? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 6000 இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல டபுள் கலர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டா இருக்கும். கலர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆபீஸ் வந்து ஃபைல் ராக்ங்க. ஓகே. சோ நீங்க ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட்டா நீங்க வச்சுக்கலாம். ஓகே. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து லாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சோ இது பாத்தீங்கன்னா இது கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. இது கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம இதல பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன பிரைஸ் வருதுங்க சார்? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2500 ரூபாய் வரும். ஓ சரி. இது இந்த 999ல ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு. நீங்க அது 999 காட்ற பாருங்க. சோ 999ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம பெட் சைடு டேபிள்ங்க. ஓகே. சோ பெட் சைடு டேபிள் வித் ஒன் டிரா வந்துரும் உங்களுக்கு. சோ இது வந்து கலர்ஸ் பாத்தீங்க அப்படினா உங்க பெட்டுக்கு, அதாவது உங்க காட்டுக்கோ உங்க பெட்டுக்கோ என்ன கலர் சொல்றீங்களோ அந்த கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி நம்ம வந்து இந்த சைடு டேபிள் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே. டைனிங் டேபிள்ங்க. சோ டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் மாடல் வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து 7000 வந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங். 7000 இருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங். சோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 4x3 சைஸ் வரும் உங்களுக்கு. இது இது அந்த 7000 மாடல். இது அந்த 7000 மாடல்ங்க. இது வந்து பியூர் வுட் தான் உங்களுக்கு. சோ இது வாட்டர் ப்ரூஃப் தான். சோ இது பாத்தீங்க அப்படினா 4 சீட்டர் வந்து உங்களுக்கு நல்லா சஃபிஷியன்ட்டா இருக்கும். சோ சேர்ஸும் இதுலயே வந்துரும். சேர்ஸ் இதுலயே வந்துரும் உங்களுக்கு. ஓ சோ இது இந்த மாதிரி சேர்ஸ் வந்து இந்த மாதிரி சேர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்போ நம்ம சோஃபா செக்ஷன் தான் பார்க்கணும். சோ இதுதான் சோஃபா செக்ஷன். இதுதான் நம்ம சோஃபா செக்ஷன்ங்க. ஓகேங்க. சோ நம்ம சோஃபா பாத்தீனா நம்ம ஸ்டார்டிங் பாத்தீனா 3 சீட் பாத்தீனா 8000 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 8000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கனா கார்னர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டு ரெக்ரான் போட்டு பண்ணிருக்கு. நல்ல லக்ஸூரியா இருக்கு. ஓகே. பாருங்க. சோ அந்த கம்ஃபோர்ட் இருக்கு. கம்ஃபோர்ட் இருக்கு உங்களுக்கு. நல்ல ஒரு பிரீமியம் கார்னர் சோஃபாவோடவே வந்துருங்க. கார்னரோடவே. என்ன பிரைஸ் வருதுங்க இது? இது போட்டிங்க அப்படினா ஒரு 23-24000 ரூபாய் உங்களுக்கு. 3 to 24 பண்ணிக்கலாம். கால் பண்ணாங்கனா ஃபைனல் பிரைஸ் சொல்லிரலாம். பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கார்னர் சோஃபா மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இது வந்து 3+1+1 உங்களுக்கு. ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 18000 ரூபாய் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும். ஒரு 5 பீப்பிள்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்ட்டபிள். பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டபிள். நல்ல ஹெட் ரெஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படினா நல்லா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இது என்ன பிரைஸ் வரும்? இது பாத்தீங்க ஒரு 16-17000 ரூபாய் உங்களுக்கு ஃபைனல். 17000. ஆமா. சூப்பர் உங்களுக்கு. சோ அங்க இருக்க கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அட்ராக்டிவ் வச்சிருக்கீங்க. சோ இது மட்டும் கலர்ஸ் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. அவ்வளவு கலர்ஸ் இருக்கு. என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்க சாய்ஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வாங்குனா இந்த பில்லோ கொடுத்துருவீங்களா? ஆமா ஆமா. பில்லோ உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி தான். இந்த பில்லோ காம்ப்ளிமெண்டரி தான். அந்த கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பில்லோஸ் வந்துரும் உங்களுக்கு. சோ இது ஒரு பேசிக் கார்னர் உங்களுக்கு. இது நல்லா இருக்கும். ஓகே. சோ அடுத்த டைப் பாத்தீனா பில்லோ டாப் மாடல்ங்க. சோ இதுல பாத்தீனா எல்லா சீட்டுக்கும் பில்லோ வந்துரும். ஓ சோ நல்லா ரெக்ரான் வச்சு உங்களுக்கு பில்லோ வந்துரும். சோ பாத்தீங்க அப்படினா 5 சீட்டுக்குனா 5 சீட்டுக்குமே பில்லோஸ். ஓகே. உங்களுக்கு சோ நீங்க நல்லா சாஞ்சிங்க அப்படினா நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். ஓ சோ பில்லோட யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 24000 வரும். 24000. அதாவது 3+2 3+1+1. சோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 3 மட்டும் வேணும்னாலும் நம்ம 3 மட்டும் எடுத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு 2 சீட்டர் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட வீடு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, எனக்கு 2 சீட்டர் போதும் அப்படின்னீங்கன்னா 2 சீட்டாவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ இது எல்லாமே பேசிக் மாடல்ஸ். இதை விட அட்வான்ஸ்டான ஏதோ மாடல். ஸோ இதை விட அட்வான்ஸ்ட் மாடல்னா வாங்க காட்டுறோம். ஸோ அட்வான்ஸ் மாடல் கேட்டிங்களே. ஸோ இதுதான் அந்த அட்வான்ஸ் மாடல். ஓகே. ஸோ இது பார்க்கறது கொஞ்சம் நார்மலாக தானே இருக்குது. இதில் என்ன அட்வான்ஸ்டாக இருக்கு? இது பார்க்கறதுக்கு தான் நார்மலாக இருக்குங்க. இது வந்து ஒரு மல்டி யூசர். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சோஃபாவாக இருக்குது. ஸோ இது இதோட என்ன அப்படின்னா இது சோஃபா கம் பெட். ஓ ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓ சூப்பர் ப்ரோ.
ரெக்ளைனர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சோஃபாவும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியேட்டர் ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி வைக்கிற செட்டப் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இது என்ன ப்ரைஸ் ப்ரோ ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19,000 வரும் மார்க்கெட்டில் இதெல்லாம் மார்க்கெட்டில் 25 26 அந்த மாதிரி போகுது ஓகே நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000-19,000 ருபீஸ் வரைக்கும் நம்ம சூப்பர் சூப்பர் ப்ரோ தவிர பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட் கிளாத் கொஞ்சம் நல்லா லக்ஸூரியாக இருக்கும் இதெல்லாம் நல்ல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டு பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ பாருங்க இது நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு 400 அந்த கேட்டலாக்ஸ்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகே அதுல இருந்து சாய்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம அதை ரெடி பண்ணிட்டு நம்ம டெலிவரி பண்ணிடலாம் ஓகே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல டெலிவரி பண்ணுவோம் சோ அத 2 டேஸ்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் 2 டேஸ்ல பண்ணி கொடுத்துருவோம் சோ அவங்களோட நம்பர் வந்து கீழ போயிட்டு இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஃபர்னிச்சர்ஸ் தேவைப்படுது அப்படினா தாராளமா நீங்க कांटेक्ट பண்ணலாம் ஹோல்சேல் ரேட்லயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரீட்டெயிலுக்கும் வேணும் அப்படினா कांटेक्ट பண்ணுங்க சோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம இங்க வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கறோம் சார் கண்டிப்பா சார் ஓகே ரொம்ப நன்றிங்க நன்றி